வணக்கம் செல்வகுமாரின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இத்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்று அதாவது காற்று குவிதலானது கடந்த சில நாட்களாக மேற்கு மற்றும் தெற்கு காற்று எல்லாமே வடகோடியில் இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் காற்று குவிதலை ஏற்படுத்தி மழைப்படிவை இரு காற்று சந்திப்பின் காரணமாக வடகோடி மாவட்டங்களில் மழைப்படிவை கொடுத்து வருகிறது இன்றைக்கும் அதுபோலவே இருக்கும் நாளையிலிருந்து காற்று கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி முதல் கடலூர் வரைக்கும் உள்ள அனைத்து வட மாவட்டங்கள்லேயும் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் இந்த மாவட்டங்களில் நாளை மழைப்பழிவை ஏற்படுத்த இருக்கிறது இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி நீலகிரி ஈரோடு மற்றும் சேலம் நாமக்கல் பெரம்பலூர் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஏற்படுத்த இருக்கிறது இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது இந்த மாத இறுதியில் ஆங்காங்கே ஆங்காங்கே மலைப்பகுதிகளுக்கும் காற்றுப்பகுதிகளுக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் மிக குறைவான பரப்பில் ஒதுக்கி ஒதுக்கி மேற்குத் தொடர்ச்சி மலைக்கும் காற்றுப்பகுதிகளுக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் மாத இறுதி நாட்களில் கொடுத்தாலும் செப்டம்பர் பிறந்ததும் குறிப்பாக செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு மூன்றாம் தேதியிலிருந்து குமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நல்ல மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது சாரல் மழையாகவும் அவ்வப்பொழுது வெப்பசலனை இடிமழை போல மாலை இரவு மழை பொழிவையும் கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்களின் மலைப்பகுதிகளுக்கு கொடுக்க இருக்கிறது அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய கீழடுக்கு சுழற்சி மற்றும் காற்றின் திசை வைரக வேக மாறுபாடு மற்றும் வெப்ப சலனம் தென்மேற்கு பருவமழையின் இணைந்த வெப்ப சலனம் என மாற் அதாவது மழை பொழிப்பிற்கான மாற்றங்கள் அடுத்தடுத்து நிகழ இருக்கிறது செப்டம்பர் பிறந்ததும் மூன்றாம் தேதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் காற்றுப் பகுதிகளுக்கும் கணவைப் பகுதிகளுக்கும் படிப்படியாக மழைப்பொடிவு அதிகரிக்கும் முதல் வாரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுத்தாலும் பகுதிகளுக்கும் படிப்படியாக மழை பொழிவு அதிகரிக்க செய்யும் செப்டம்பர் மாதம் இரண்டாவது வாரத்திலிருந்து காற்று பகுதிக்கும் நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் இரண்டாவது மூன்றாவது வாரம் நான்காவது வாரம் என்று செப்டம்பரில் பின் மூன்று வாரங்கள் அக்டோபரில் முன் மூன்று வாரங்கள் மொத்தம் செப்டம்பர் அக்டோபரில் ஆறு வாரம் தென்மேற்கு பருவமழை சற்று வலுத்திருக்கும் அது காற்றுப்பகுதிக்கும் பொழியும் சற்றே யோசித்து பார்க்க வேண்டும் காற்றுப்பகுதி மக்களே உங்களுக்கெல்லாம் புரட்டாசியில் தான் மழை பொழியும் ஆனால் இப்பொழுது தொடங்கி இருக்கிறது முன்கூட்டியே வெப்ப இடிமழை இடிமழைப்பொழிவு கண்டிப்பாக செப்டம்பர் மூன்றாம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு பரப்பில் அதிகரிக்கும் இரண்டாவது வாரத்திலிருந்து அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் பத்தாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபதாம் தேதி வரைக்கும் உள்ள நாற்பது நாட்கள் நல்ல மழைப்பொழிவை இருக்கிறது பகுதிக்கும் உண்டு கணவாய் பகுதிகளுக்கு உண்டு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் உண்டு ஆனால் தமிழ்நாட்டின் பகுதிக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் மால இரவு வெப்பச்சல மழைப்பொடிவு பெரும்பாலான நாட்களில் இருக்கும் தென்மேற்கு பருவமழை நிகழ்வால் தீவிரமடையும் பொழுது அவ்வப்பொழுது சாரல் மழைப்பொழிவும் கிடைக்கும் அணைகளுக்கு கூடுதல் நீர்வரத்தை கண்டிப்பாக செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து கொடுக்கும் மூன்றாவது நான்காவது வாரம் மேலும் கூடுதலாக கொடுக்கும் அக்டோபரில் அதாவது செப்டம்பர் முப்பதாம் தேதி தென்மேற்கு பருவமழை புள்ளி உபுரம் நிறைவடைந்தாலும் அக்டோபர் இருபதாம் தேதி வரை கொடுக்கக்கூடிய மழையை சேர்த்து பார்த்தால் கண்டிப்பாக சராசரி மழையை எட்டிவிடும் ஆகவே கண்டிப்பாக மழைப்பொழிவு செப்டம்பர் பிறந்ததும் மா மாற்றங்கள் ஏற்பட்டும் மழைப்பொடிவை தரும் ஆகவே நம்பிக்குடன் இருப்போம் வானிலறிக்குடன் இணைந்தே இருப்போம் வானிலை மாற்றம் அறிந்து துல்லியம் அறிந்து மாறுதல் அப்டேட்ஸ் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து வெற்றியடைவோம் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி தென் வரை தென்மேற்கு பருவமழை தொடர் தொடரும் என்பதனால அக்டோபர் இருபதுலிருந்து இருபத்தி ஏழு வரை காற்று சுழற்சி மழை காற்று திசை மாறும் அடிப்படிவுகள் இருக்கும் அக்டோபர் மாதம் இறுதியில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் அதுவும் தமிழ்நாட் அதுதான் தமிழ்நாட்டிலான மழை அதுவும் சிறப்பாக இருக்கும் மாற்றம் எதுவும் இருக்காது நிகழ்வு தொலைவில் இருக்கும்போது மழை இருக்காது நெருங்கிலே வரும் பொழுது மழை கொடுக்கும் அருகில் வந்து சரியான ஒரு செட்டிங்கை ஏற்படுத்தி கொண்டு நல்ல மழை கொடுத்து பிறகு விலகும் ஆகவே இடைவெளியும் இருக்கும் மழையும் இருக்கும் சரியான ஒரு செட்டிங் அமையும் போது நல்ல நிறைய மழைப்பொடிவை கொடுக்கும் சாதாரண நிகழ்வும் அதிக மழைப்பொடிவை தரும் வலுவான நிகழ்வும் உண்டு என்று தான் நம்முடைய நீண்டகால அறிக்கை கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மழைப்பொடிவு வடகிழக்கு பொறுமடி நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் எல்லினோ பற்றி கவலை கொள்ளாதீர் கவலை கொள்ளாதீர் தயவு செய்து இந்நெல்லி நோய் என்பது பசிபிக் விர்கடலில் இருக்கக்கூடிய மாற்றம் ஆனால் அதே அளவு வெப்பநிலை தென்சினக்கடல் பகுதியிலும் இருக்கிறது அதே அளவு வெப்பநிலை இந்தியப் பெருங்கடல் நடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் அது வங்கக்கடல் அரபிக்கடலில் பகுதியிலும் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினைந்து எல்னினோ ஆண்டு தான் ஆனால் அந்த ஆண்டு மழைப்பொழிவு அதிகமாக இருந்தது என்பதையும் உங்களுக்காக நினைவுபடுத்துகிறேன் எல்னினோ குறித்து நாம் கொடுப்பிக்கொள்ள வேண்டாம் என்பதற்காகவே இந்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சையும் உங்களுக்கு ஒப்பிடுகிறேன் நிச்சயமாக நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது நம்பிக்கையில் இருப்போம் செப்டம்பர் வந்ததும் உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும் மாறுதல் பிறக்கும் எல்லாமே நல்லது நடக்கும் இணைந்திருப்போம் வானிலை அறிக்கையுடன் திட்டமிட்ட வேளாண்மை செய்வோம் கண்டிப்பாக அப்டேட்ஸுடன் இணைந்திருப்பது அவசியம் மாறுதல் அறிந்து வானிலை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி